காலை வணக்கம். லேபர் லாஸ் வந்து லேபர் லாஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் நல்லா படிச்சுக்கணும். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் தான் எல்லா ப்ரொவிஷன்ஸும் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்டு, ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட்டு, இஎஸ்ஐ ஆக்ட்டு, பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட்டு, ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் ஆக்ட்டு, என்ன நிறைய இருக்குது. அது ஹாலிடேஸு, அது ஸ்டாப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், இதெல்லாம் இருக்குது. எல்லாமே லேபர் லாஸில் தான் வரும். சரி, கொஞ்சம் கேசஸ் லேபர் லாஸில் பார்க்கும். என்னென்னா, மஞ்சு சக்சேனா யூனியன் ஆஃப் இந்தியா இது வந்து 3/12/2018 டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இதில் வந்து எம்ப்ளாயர் பேங்க் வந்து இதர வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறார், அவர் ஒத்துக்க மாட்டேன்றார். ஸோ அதுக்கு அர்த்தம் அவர் வேலையை விட்டு விட்டு போய்விட்டார். அபாண்ட்மெண்ட் ஆஃப் சர்வீஸு, அபாண்டன்மெண்ட் ஆஃப் சர்வீஸுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கேஸு குருஷேத்ரா யூனிவர்சிட்டி வர்சஸ் பிருத்திவி சிங், 2018 3 சுப்ரீம் கோர்ட் 321. இதில் வந்து ரிட்ரெச்மெண்ட், ரிட்ரெச்மெண்ட்னால் என்ன, லே ஆஃப்னா என்ன, அதெல்லாம் அப்புறம் தனியாக இண்டிபெண்ட்டாக பார்த்துக்கலாம். லேபர் கோர்ட்டு வந்து அந்த டெர்மினேஷன் வந்து கிரிமியாவா இல்லை சிம்பிளிசைட்ரான்னு டிசைட் பண்ணணும், கிரிமினல் இஷ்யூஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் செக்ஷன் 2 டெஃபினேஷன் பிரகாரம் நடந்துக்கணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 17B வந்து இது வந்து ராஜேஸ்வரராவ் மோத்தவர் அலோக் குமார் குப்தா ஜெனரல் மேனேஜ் பிர்லா கார்பரேஷன், 2018 1 சுப்ரீம் கோர்ட் 752. 17B வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஜட்மெண்ட்டை படிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கணும். கேஸ் பெண்டிங்லேயே இருக்கும்போது அந்த எம்ப்ளாயிக்கு கொடுக்குற சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ், இந்த அப்பீல் பெண்டிங்கில் இருக்கும்போது கொடுக்கலாம், இந்த ட்ரிபியூனல் பெண்டிங்கில் இருக்கும்போது கொடுக்கலாம், ஹைகோர்ட்டில் சிங்கிள் ரிட் டிஸ்மி நான் ஃபேவரபுளாக இருந்து அவங்க டிவிஷன் பெஞ்சுக்கு போகும்போது கூட கொடுக்கலாம், சுப்ரீம் கோர்ட் பெண்டிங்கில் 17B கொடுக்கலாம். இந்த 17B வெரி எக்ஸ்பேண்டட் வேல இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க. இது இதில் மாத்திரம் இல்லை, டிபார்ட்மெண்டல் என்கொயரியில் கூட நீங்கள் 17B அந்த கான்செப்ட், அந்த கான்செப்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கேட்கலாம். அப்புறம் 25F ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், 25F அண்ட் 25B ரொம்ப காம்ப்ளிகேட்டட். கண்டினியூஷன் ஆஃப் சர்வீஸ் ஃபார் 240 டேஸை பற்றி இருந்தால் கண்டினியூஷன் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி, முகமது அலி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் 2018 4 சுப்ரீம் கோர்ட் 633. ஸோ அதை கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கோங்க, இதுவும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து லிமிட்டேஷன் ஆக்ட் நாட் அப்ளிகபிளு, ட்ரைபூனலும் லேபர் கோர்ட்டும் இந்த கேஸை வந்து அவங்களே டிசைட் பண்ணலாம் காரணத்தை எடுத்துக்கிட்டு. ஹரியானா சூரஜ் மால்ட்டிங் கம்பெனி பூல்சந்த், 2018 5 சுப்ரீம் கோர்ட் 467 அந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அது நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து மற்ற கேஸ் எல்லாம் ஓவராக டிசைட் பண்ணி. ட்ரேட் யூனியன் ஆக்ட், ட்ரேட் யூனியன் ஆக்டு பற்றி என்ன தெரியணும், ட்ரேட் யூனியனை ரிகக்னைஸ் ட்ரேட் யூனியன் என்ன, நான் ரிகக்னைஸ் ட்ரேட் யூனியன் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கணும்னா ஆல் எக்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ் யூனியன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, இதில் வந்து அதனால் வந்து 6, 9, 22 ஆஃப் த ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் 1926 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க, லேபர் கேசஸ் நடத்துனதுக்கு உங்களுக்கு உதவும். லேபர் கேசஸ் நடத்துனீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு மதிப்பு, சாதாரண மக்களுடைய அன்பு பாசம், சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்டு, கம்பீரமாக வந்து நடக்கலாம், அந்த மாதிரி வழக்குகள் இருக்குது. இது வந்து அப்புறம் இன்ட்ரீம் ரிலீஃப் கொடுத்தா அது வந்து சேலரி ஆகாது, வேஜஸில் வராது அப்படின்ட்டு அதில் வந்து ஒரு தீர்ப்பு. HD சர்மா வர்சஸ் நார்த் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன், அது டிசைடர் ஆன் 3/12/2008. இவ்வளோ லேபர் கேசஸ் இருக்குது, இதெல்லாம் படிச்சுக்கினு லேபர் லாஸில் கேஸ் எல்லாம் நடத்துக்குங்க. காலை வணக்கம், நல்வாழ்த்து.